வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த ரசமணி எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிருக்கீங்க. ரசமணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசவாதம். இந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அழகாக பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு உத்தி முறை. இங்கே ரசமணி நிறையா இருக்குது. போகமணி இருக்குது, பணவசிய மணி இருக்குது, இதுமாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. ஏன்னா ரசமணிங்கிறது பார்த்திங்கன்னா மூலிகைகளையும் கட்ட முடியும், அதுமாதிரி பார்த்திங்கனாக்கா ரசவாதத்தையும் கட்ட முடியும், பாஷாணத்துலேயும் கட்ட முடியும். இப்படி நிறைய வெரைட்டி அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களையும் சாதித்திருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய ஆரா, மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய எவ்வளோ பவர் பாயிண்ட் தேவைப்படுது அத்தனையும் இந்த ரசமணியால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை குறைக்க முடியும், ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறாக பெருக்கெடுத்தக்கூடிய ஒரு சக்தி. இது இயற்கையாகவே எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆனால் அதை அழகுக்கு நமக்கு அழகாக ஆளாக்க அளவுக்கு அழகாக அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ரசமணிக்கு உண்டு. ஆனால் இப்போலாம் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனால் இன்றைக்கி கிடைக்கிது. ஸோ அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த ரசமணியை வாங்கி கையில் தேய்ச்சிங்கன்னா கருப்பாக வரும். இந்த கருப்பாக வரும்போது பார்த்திங்கன்னா அதை உடம்புல போட்டு சில பேருக்கு ஒத்துக்காது. ஏன்னா அலர்ஜியாக இருக்கும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கருப்பு கருப்பாகும். அதனால் அது தப்பான மணின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு அரிசியை நம்ம வதைக்கும் போது அதோடய சாதம், அது கஞ்சி எந்த அளவுக்கு பவர்ஃபோ அதுமாரி கருப்புங்கிறது வந்து ரசமணிக்கு உள்ள இயற்கையான ஒரு குணம். அது வந்து ஒரு மைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போகமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஆக்டிவாக நிறையா கொடுத்துருக்காங்க. சில மணிகளை வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, இதெல்லாம் வாயில் அடக்குவாங்க. வாயில் அடக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கையில் தேய்ச்சி அது பார்த்திங்கன்னா பல பலன்னு எந்த விதமான கருப்பு கோடு வராமல் தான் வாயில் அடக்குவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து அந்தளவுக்கு ப்யூரிட்டியாக இருக்கா அப்படின்னு தெரியல. அதனால் நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ரசமணியை நம்ம கையிலே வச்சுக்கலாம், பேக்கெட்லேயே வச்சுக்கலாம், போடணுன்ற அவசியமே கிடையாது. பூஜையில் வச்சு நம்ம அந்த மணியை பிரார்த்தனை செய்தால் செய்வ காரியம் நடந்து போகும், காரிய சித்தி உண்டாகும். கையிலேயே தான், கழுத்துலேயே தான் போடணும்னு அவசியம் இல்லை. கையில் காலையில் எழுந்திரிச்சு இந்த 6 to 7 காலையில் 6 to 7 இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம், இல்லைன்னா 3 to 3:1 அந்த ரகசிய நேரம், அந்த மகா சஞ்சீவி குளிகை நேரம், அந்த நேரத்தில் கையில் வச்சு ப்ரே பண்ணால் நினைத்த காரியம் நடைபெறும். ஸோ ரசம் மணி அப்படிங்கிறது வந்து இது நல்லதாக கெட்டுதான்னு பாராஞ்சிட்ருக்க நேரம் இல்லை. ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேர்த்தியாக செய்கிறாங்களா இல்லையா, அந்த கருப்பு வர மாதிரி எப்படி தேய்ச்சி பார்க்குறாங்க, கருப்பு இல்லைன்னா நம்ம போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி கிடையாது. ரசமணி அதோடைய தன்மையே கருப்பு தான் வரும். ஆனால் அதை வந்து வாயில் அடக்கிறதுக்கும் போது தான் அதுமாதிரி இருக்கக்கூடாது. வாயில் அடக்கிறது தான் பல தடவை படம் போடுவாங்க, பல தடவை மூலிகை படம் போட்டு அது தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்பாங்க. அந்த கருப்பு வர மட்டும் தான், வாயில் அடக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணும். அதேமாதிரி நம்ம கழுத்தில் போடக்கூடிய மணிகள் வந்து பார்த்திங்கன்னா போட அது அதுவாகவே புடம் போட்டுக்கொள்ளும், நம்ம உடம்போட சூட்லேயே. ஆனால் அது வரைக்கும் அந்த கருப்பு இருக்கும், சில பேருக்கு அந்த அலர்ஜி ஆகுங்கிறதுனால நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ரசமணி கட்டி கொடுக்குறவங்க நல்லா தான் கட்டி கொடுக்குறாங்க. அது வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது, கையிலேயே வச்சுக்கலாங்கிறதா என்னோடய இன்ஃபர்மேஷன். இது எந்தெந்த நேரத்தில் வச்சுக்கிட்டோம்னா 6 to 7 சமமான நேரம், காலையில் எல்லா நேரம் எல்லா நாட்களிலுமே 6 to 7 கையில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பே பண்ணாலும் அது சீக்கிரத்து நடக்கிறதுக்கான காரிய சக்திக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பூஜை ரூமில் தண்ணியில் போட்டு வைக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த தண்ணியை நம்ம வீட்டு வாசல்லையோ வீட்டில் இருக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய வாஸ்து நிவர்த்தி, வாஸ்து தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் கிடைக்கல, பொன்னாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னாவரையை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பவுலில் நீங்கள் பொன்னாவரை பூவை உள்ளே போட்டிங்கன்னா காஞ்ச பூவாக இருந்தாலும் சரி, ஒரு பவுலில் காஞ்ச பூவை போட்டுட்டு அதில் அந்த ரசமணியை வச்சிங்கனாலும் அது அதீத வேலை செய்யும். ஏன்னா பொண்ணுக்கு இணையான பொன்னாவரை, சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அதை பார்த்திங்கன்னா மூக்கரைட்டை கீரைலாம் அவ்வளோ கோல்டுக்கு இணை, அதேமாதிரி கீரை வகைகள் ஆரைக்கீரையெல்லாம் வந்து கோல்டுக்கு இணையான ஒரு சத்து உள்ளது. அதனால தான் நீங்கள் அதனால் பொன்னாவரையை மட்டும் அழகாக காஞ்சது நாட்டு மருந்து கிடைக்கிறது வாங்கி ஒரு பவுலில் போட்டு அதை ரசமணி அதில் போட்டு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதிலேயே பதனைப்படுத்தியும் வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு 6 to 7 கையில் வச்சிருந்தாலே போதும். இல்லை நான் கழுத்தில் தான் போடுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கருப்பு வந்துச்சுன்னா போக 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 அந்த கருப்பு மாறி போகும். அதனால் நீங்கள் அதை கவலைப்படையே தேவையில்லை. நம்ம கழுத்தில் தான் போடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. கழுத்தில் போட்டால் நல்லது தான் இல்லையா, கையில் போட்டு நீங்கள் அந்தந்த நேரத்தில் 6 to 7 மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணாலே போதும், அவ்வளோ பெரிய அதீத சக்தி கிடைக்கும். பொதுவான நீங்கள் இந்த ரசமணின்னு வந்துட்டால் நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது காற்றலில் காற்று அதில் பட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரைஸ் பண்ணோம்னா நம்ம சுவாசிக்க நமக்கு அதுக்கான போட்டால் தான் பயனுன்னு கிடையாது. வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் தூங்குறோம், வீட்லேயே தான் இருக்கிறோம், ஆஃபீஸ் போகிறது மட்டும்தான் நம்ம வெளியில் போகிறது மட்டும்தான் உங்களுக்கு நம்ம டைம். அதனால் நம்ம பூஜை ரூமில் ஒரு விபூதியில் போட்டு வச்சாலும் ஓகே தான், விபூதிங்கிறது சூப்பராக ஒர்க் பண்ணும். அந்த விபூதி எடுத்து நெற்றியில் அணியலாம். நம்ம உடம்புல போடுற அதே தாதசத்து நெற்றியில் அணியும் போது அதீத சக்தியாக மாறும். எங்கேயாவது முக்கியமான காரியங்களுக்கு போகிறீங்கன்னா ரசமணி போட்டு வச்சுருக்கேன், அந்த விபூதி எடுத்து போட்டுட்டு போகலாம். அதனால் கண்டினியூவாக அதை போடணுங்கிறதுனால தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணாலே போதும். ரசமணி என்பது நம்மளுடைய எண்ணத்தை பூர்த்தியாக்கி
நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காரிய சித்திமுனியாக தான் திகழ்கிறது. நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த காலத்துலலாம் 100, 100, 1000 தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வெரைட்டிஸ். இப்போ கிடைக்காதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரிய சித்திமுனியாகவே பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பூஜையில் வச்சு பண்ணிங்கனாலே போதுமான விஷயந்தான். ஒரு விசா தண்ணியில் போட்டுடாமல் நீங்கள் வந்து ஒரு விபூதி கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம், விபூதி டப்பாவில் போட்டு வைக்கலாம், தண்ணியில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு அதீத சக்தி பஞ்சபூதங்களோடு கலந்து நமக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு சக்தியாக ரசமணி விளங்கும். அதனால் ரசமணி எங்கே கிடைச்சாலும் எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் வைங்க, கையில் வச்சு ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கழுத்தில் அணியலாம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் அணியலாம், தப்பே கிடையாது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் போட வேண்டிய அவசியம் கிடையாது, கழட்டி வச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் அது போடுறதுல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் வச்சு ப்ரே பண்ணுற முறை. காலையில் எழுந்திரிச்சு 6-7 அவ்வளோதான், 6-7 அந்த டைமில் எப்போ வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு மீதி பூஜை முடியாது. அதேமாதிரி விபூதிலையோ டப்பாலேயோ போட்டு முடி வச்சாலே அது பக்குவம் பதனமாகும். ஏன்னா இந்த சக்கரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த ரசமணிக்கு உண்டு. ஆனால் அது எல்லா நேரத்துலையும் ஒரு பகுப்பட்டாக கிடைக்கிறது கிடையாது. அதனால் அந்த ஃப்ளோவை வந்து சில நேரம் தடைப்படுத்தலாம், சில பேரில் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால தான் காலையில் நம்ம யூஸ் பண்ணோமா ப்ரே பண்ணோமா அழகாக பத்திரப்படுத்தி வச்சுட்டாலே போதுமான விஷயம்தான். இதை தான் அந்த காலத்தில் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ரசமணி ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிடைத்தால் பத்திரப்படுத்தி நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நன்மையே பழக்கம். சரிங்களா? நல்ல விஷயம் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.